மகிந்தவின் 30 மில்லியன் ரூபாய் படம் மாயம். மீண்டும் பேச்சாளராக அஜித் ரோகண. நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரதூரமான நிலை, பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தகவல். யாழ்ப்பாணத்தில் ராணுவம் துப்பாக்கிச்சூடு. குழாய் நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், விடுக்கப்பட்ட அதிரடி அறிவிப்பு. மின்வெட்டு குறித்து புதிய தீர்மானம். இலங்கையை அச்சுறுத்தும் மற்றொரு கொடிய நோய். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது அவரின் தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றிய உதித லோக்கபண்டார சுமார் 30 மில்லியன் ரூபாவை மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக பிரதமரின் நெருங்கிய உறவினர் ஒருவர் குற்றப்புலனாய்வுப்படை திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் அது குறித்து தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்போதே இந்த விடயம் குறித்து தெரிய வந்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் மிகவும் சூட்சமமான முறையில் அவ்வப்போது பணம் பெறப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சொந்தமான அரச வங்கியொன்றில் உள்ள கணக்கிலிருந்து அதற்காக வழங்கப்பட்ட ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி பணம் மீளப்பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2015 ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ தோல்வியடைந்த பின்னரும் உதித லோக்கபண்டார மஹிந்த ராஜபக்ஷவின் செயலாளராக கடமையாற்றினார். மேலும் அவர் ஒருமுறை நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் என்பதுடன் கடந்த பொது தேர்தலில் அப்புதலை மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகண மீண்டும் ஸ்ரேஷ்ட காவல்துறை ஊடக பேச்சாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பொது பாதுகாப்பு அமைப்பின் செயலாளர் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார். காவல்துறை ஊடக பேச்சாளர் பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்துவது தொடர்பில் அண்மைக்காலமாக அவதானம் செலுத்தப்பட்டு வந்த நிலையிலேயே இந்த பதவிக்கு மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது குற்றம் மற்றும் போக்குவரத்து பிரிவின் பிரதானியாக பணியாற்றும் ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோகண கடமை புரிந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒமிக்ரான் வைரஸ் தாக்கத்தின் போது எந்தவித அடையாளமும் வெளிப்படுத்தாது வைரஸ் தொற்றாளர்கள் அதிகளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பாரதூரமான அளவில் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை வெளிப்படுத்துவதாகவும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேர தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவல் அதிகமாக பரவுவதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் சுகாதார பணியகத்தின் அவதானிப்புகள் குறித்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவலின் அதிகரிப்பு தன்மையொற்றே காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக 6வது நாளாகவும் 800க்கும் அதிகமான வைரஸ் தொற்றாளர்கள் நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 24 நாட்களில் 15,197 கோவிட் வைரஸ் தொற்றாளர்கள் நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த ஒரு வார காலத்தில் நாட்டில் மீண்டும் கோவிட்-19 வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை காட்டுகின்றது. யாழ் கொடிகாமம் கெட்டக்கிளி பகுதியில் மணல் கடத்தல் கும்பல் மீது ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளது. துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து மணல் கடத்தல் கும்பல் அங்கிருந்து தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. மணல் கடத்தல் இடம்பெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சம்பவ இடத்தை முற்றுகையிட்ட ராணுவத்தினர் கடத்தல்காரர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தபோது தப்பியோடியுள்ளனர். இதனை அடுத்து துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தை அடுத்து உளவு இயந்திரம் கைப்பற்றப்பட்டது. அதன் சாரதி கைது செய்யப்பட்டார். உளவு இயந்திரமும் அதன் சாரதியும் கொடிகாமம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் பல நீர்த்தேக்கங்கள் இருந்தாலும் அவற்றில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் குழாய் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நுகர்வோரிடம் நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து கூறிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் உயர் அதிகாரியொருவர் தற்போது போதியளவு நீர் இருப்புள்ளதால் நீர்வெட்டு அபாயமில்லை என தெரிவித்துள்ளார். எனினும் குழாய் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனவரி 27 வரை மின்வெட்டு இருக்காது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. போதிய அளவு எரிபொருள் விநியோகம் கிடைத்துள்ளமையால் மின்வெட்டு இருக்காது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் உயர்வடைந்துள்ளதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் நோய் நிலைமை தொடர்பில் கவனத்தில் கொள்ளாமை மற்றும் வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெறாமை என்பன எலிக்காய்ச்சலால் பீடிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்புக்கு காரணம் என சமூக நல வைத்திய நிபுணர் அமில ஏரங்க சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். அதே சமயம் தற்போது வயல் பகுதிகளை அண்டி வசிப்பவர்கள் மாத்திரமின்றி நகர்ப்பகுதிகளில் வசிப்பவர்கள்
நபர்களும் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மகிந்தவின் 30 மில்லியன் ரூபாய் படம் மாயம். மீண்டும் பேச்சாளராக அஜித் ரோகண. நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரதூரமான நிலை. பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தகவல். யாழ்ப்பாணத்தில் ராணுவம் துப்பாக்கிச்சூடு. குழாய் நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், விடுக்கப்பட்ட அதிரடி அறிவிப்பு. மின்வெட்டு குறித்து புதிய தீர்மானம். இலங்கையை அச்சுறுத்தும் மற்றொரு கொடிய நோய்.